கோயில் வெள்ளரிக்காய் இதை ஒரு துண்டு வெட்டியிருக்கேன். நீ இவ்வளோ நறுக்க, இப்படி பொடி பொடியாக நறுக்கணும், பொடியாக நறுக்கணும். இந்த மாங்காய் பச்சடிக்கு நறுக்கினது மாதிரி இதே நறுக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு உப்பு போட்டு நான் வேக வைப்பேன். உப்பு உப்பு இதில் ரெண்டு போட்டிருக்கேன். இது வேக இருக்கு, அது வத்திரும். நம்ம ஊற்ற தண்ணியிலே அது கரெக்டாக வெந்துடும். நான் இவ்வளோ இந்த சின்ன கப்பு நிறைய வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் வேகணும், நல்லா வெந்துட்டு நம்ம வச்ச அந்த ஒரு கப்பு தண்ணியும் அதுவும் கரெக்டாக நான் வெந்துருக்கு, நல்லா வெந்துருக்கு, நல்லா வேகணும். இப்படி பிதுக்கும்போது அப்போ தான் நல்லா வேகணும். சரியா, ரெண்டு கடுகு, ரெண்டு பச்சை மிளகு, இவ்வளவு தேங்காய், ஒரு கை, ஒரு பிடி கை தேங்காய், ஒரு பிடி தேங்காய், இவ்வளவும் போட்டு ஜீரகம் நிறைய போடக்கூடாது, இவ்வளோ அவ்வளோதான். அரைக்கணும், தண்ணி ஊற்றி மசி அரையணும். சச்ச தேங்காய் மை போல் அரைஞ்சிருக்கு. இனி இதை இதில் போடணும். இனி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். போட்டு வச்சாச்சு, இனி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொஞ்சம் உப்பு, காணாத உப்பு போட்டிருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சு. நிறைய நேரம் வைக்கக்கூடாது. இதை இப்படி இப்படி ஆறணும், இப்படி திறந்து வச்சுக்கிடணும். கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுக்கிடணும், இதை ஆறட்டும். இனி தாளிக்கணும். இது நல்லா ஆறின பிறகு தான் தயிர் ஊற்றணும். அதுக்கு முன்னே ஊற்றக்கூடாது, தெரிஞ்சு போயிடும் தயிர். அப்படி சூப்பராக இருக்கும் தயிர். எப்படி இருக்கணும், கட்டி தயிர், கட்டி தயிர். நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தயிர். தயிர் போடாதுன்னு சொல்லித்தரேன். இப்போ அந்த தயிரை தான் இங்கே ஊற்றணும். வெள்ளரிக்காய் ஒரு கப்பு தயிர், இந்த தயிர் நானே செய்தது, நான் காட்டி தரேன் இதை எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். வெள்ளரிக்காய் பச்சடிக்கு தேங்காய் கடுகு பத்தல் கருப்பு கலர், மிளகு நல்ல கருப்பு கலர். சரி, கறியப்பட்ட ஆளா.